வணக்கம். என்னுடைய பெயர் அண்ணாதுரைங்க. கவுண்டப்பட்டிங்கிற வில்லேஜு, கரூர் மாவட்டம். நான் வந்து பீடபிள்யூடியில் மின் பகுதியில் பொறியாளராக பணியாற்றி இப்போ ஓய்வு பெற்ற பின்னாடி எங்கள் அப்பாவோட குலத்தொழிலான விவசாயத்துக்கு வந்திருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஏற்கனவே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கே வந்து ஒரு ஏக்கர் தான் இருந்தது. இப்போ நான் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கிறேன். ஒரு 3 ஏக்கர் வந்து குத்தாய்க்கு போக்கியத்துக்கு பிடிச்சிருக்கிறேன். ஸோ ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன். ஒரு பழைய கிணறு, ஒரு 150 இயர்ஸ் கிணறு இருந்தது. அதை தூர் எடுத்து, மட்டமாக இருந்தது, அதை தூர் எடுத்து இப்போ பெருசு பண்ணி கொஞ்சம் நல்ல ஈல்டு இருக்குதுங்க. ஒரு 10 ஹவர்ஸ் to 12 ஹவர்ஸ் தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் உடனே செய்யணும்னா கொஞ்சம் சுகர் கேன், வாழை, இதெல்லாம் குதிரை வாழை, இப்படி கொஞ்சம் பாரம்பரிய காட்டு யானம் அப்படிலாம் போட்டேன். ஸோ ஒரு ஏக்கருக்கு நான் இப்போ நெல் பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறேன். மிச்சம் வந்து வாழை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேவிகேலேருந்து சயின்டிஸ்ட்டுங்க வர்றாங்க, வந்துட்டு நல்லா கைட்லைன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு 2, 3, 4 பேட்டர்னாக சொல்கிறாங்க. அது பிரகாரம் செஞ்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சில வெரைட்டிஸ் வேறு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உதயம்னு ஒரு வெரைட்டி, கிராஸ்டு வெரைட்டிஸ் கொஞ்சம் சபா அதுன்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நல்லா வருது. பேட்டர்ன் கொஞ்சம் சொல்கிறதில் பார்த்தோம்னா தாருங்க கொஞ்சம் சின்னதாக வருது. ஆனால் அதே சமயத்தில் டோட்டல் கிராப் வந்து அதிகமாகுது. அப்படி டோட்டல் கிராப் அதிகமாகுது, நல்ல பலன் கிடைக்கிது. வேறு வெரைட்டி இப்போ வந்து நான் வந்து கற்பூரவல்லி இந்த மாதிரி பல வெரைட்டி போகலாம் அப்படிங்கிற இதில் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா டோட்டலாக மார்க்கெட் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால போகலான் இருக்கிறேன். ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மல்டி பிளானடேஷன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற எய்மில் இருக்கிறேன். இப்போ கேவிகே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போதெல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு நல்லா உதவிகரமான தகவல்கள் நிறையா கொடுக்குறாங்க. வாழை ஊன்றதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து நல்லா உழறவங்க. 1 ஏக்கருக்கு 2-3 டிப்பர் குப்பை அடிச்சுட்டு அதை திருப்பி நெக்ஸ்ட் டைம் ஒரு உழவு பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னாக்கா, நார்மலாக ஊன்றது பார்த்தோம்னாக்கா ஒரு 6 அடிக்கு 6 அடி கன்று ஊண்டுவாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ரொம்ப ஊத்தடிக்குங்க. அதனால் என்ன பண்ணுறோம்னாக்கா கண்ணை ஊண்டிட்டு அது வந்து ஒரு மழை காலத்துக்கு முன்னாடியே ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு, ஒரு 2 ரோவுக்கு இடையில் ஒரு ட்ரெஞ்சு ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு எடுத்துருவோம். எடுத்தோம்னா தான் அந்த வேருங்க வந்து அழுகாமல் இருக்குங்க. கண்ணு ஊண்டும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா அந்த கிழங்கை வந்து கருப்பு பேச்சஸ் இல்லாமல் சீவிடணும். சீவிட்டு நல்லா சூடாமானது இல்லை பெபிஸ்டின் ஏதோ ஒன்று போட்டு கலந்து அதில் வந்து நனைச்சி கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நட்டோம்னா நோய்கள் வந்து வர்றது கொஞ்சம் தாக்கம் வந்து குறைச்சலாக இருக்குங்க. ஸ்பேசிங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக 6 அடிக்கு 6 அடி அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா இப்போ வேளாண் துறை, கேவிக்க கரூர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அடர் நடவு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4x4x4x6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு சொல்கிறாங்க. அப்புறம் அதையே சுருக்கி 2x2x12 அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 1 குழியில் 2, அந்த 2 பார்த்திங்கன்னாக்கா 1.8x1.8, 1.8x2, 1.8x3.6 இப்படி சொல்லிட்டு வேறு எதிரம் பண்ணுறாங்க. இப்போ ட்ரையலுக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த லேண்டில் வந்து நம்ம வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கோம். 2 விதமாக பண்ணியிருக்கோம். 1 குழியில் 2 கன்று நட்டு 1.8x2 ஒரு பிளாட்டும், அதே மாதிரி 1.8x3.6 ஒரு பிளாட்டும் இப்போ ஊண்டியிருக்கிறோம். அதை தவிர இப்போ உதயம்ன்ற ஒரு வெரைட்டி 1 ரோ ஊண்டியிருக்கிறோம். காவேரி கல்கி 1 ரோ ஊண்டியிருக்கிறோம். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ரொட்டீனாக இருக்கிற நாட்டு கற்பூரவல்லி அது கொஞ்சம் ஊண்டி வச்சுருக்கோம். 1-3 ரூபா ஊண்டி வச்சுருக்குறோம். அதை தவிர இந்த சபா பேங்க்ரியான்னு சொல்லிட்டு அது 1-2 ரூபா ஊண்டி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ட்ரையலுக்கு. இப்போ இதனால் இந்த மாதிரி அடர் நடவு போடும்போது பார்த்தோம்னாக்க நார்மலாக ஊண்டும் போது பார்த்தோம்னா எல்லோரும் ஊன்ற மாதிரி ஊன்னா ஒரு 1200 பட்ஸ் தான் நம்ம ஊண்ட முடியும். அவ்வளோ கண்ணு தான் நம்மளால் ஊண்ட முடியும். இப்போ இந்த அடர் நடவு பார்த்திங்கன்னா 1400 1800 ஈவன் 2000 கூட வந்துடுது நிலத்தோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி. அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 1.5 மடங்குக்கு கண்ணுங்க வந்து அதிகமாக நம்ம ஊன்றுறோம்.
ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வர்றது கொஞ்சம் ஒரு 10% வந்து ஒரு தாரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10% குறையும் அடர் நடவு முறை பண்ணும்போது. ஆனால் நம்ம டபுள் டைம் குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுனால டோட்டல் ஈல்டு வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இதில் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து ஒரு திருச்சி மாவட்டத்தில் இந்த ஏரியா கரூர் மாவட்டத்தில் இந்த ஏரியா பார்த்திங்கனாக்கா சித்திரை அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுழல் காற்றுன்னு ஒன்று வீசுங்க, எல்லா டைரக்ஷன்லேருந்து காற்று அடிக்கும். காலையில் பார்த்தா கிழக்கருந்து அடிக்கும், இப்படி வடக்கருந்து அடிக்கும், இப்படி மேற்க தெற்க எல்லா புறமும் அடிக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு சூறாவளி காற்று வந்து டெவலப் ஆகுங்க, அதனால் மரங்கள் வந்து நிறைய உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தார் ஈணுகிற சமயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அதுங்கள குச்சிங்க சவுக்கு இல்லை யூகால்பிட்டஸ் இல்லை மூங்கில் போட்டு அதுங்களை சப்போர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், கண்ணுங்களை நட்டாச்சு, அதுக்கு தேவையான உரங்களை வந்து வைக்கிறோம், இயற்கை உரமோ செயற்கை ரசாயன உரங்களோ வைக்கிறோம். வச்சோம்னா பார்த்தோம்னா அதில் இடைக்கண்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த இடைக்கண்கள் வர்றதுங்கிறது வந்து அந்த மரத்தோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன சத்துக்களை உறிஞ்சிடறதுனால அதனால் என்ன பண்ணணும்னா மாதத்துக்கு ஒரு முறை அந்த இடைக்கண்களை ஒன்று அறுத்து எடுத்துட்டு மண்ணெண்ணெய் விட்டோம்னா அது வந்து வளராது. இன்னொரு விதம் சுத்தமாக கிழங்கோடு எடுக்கிறது. இதில் என்னென்னா அந்த மண்ணெண்ணெய் விட்டோம்னாக்கா அந்த கிழங்கு வந்து அந்த மரத்துக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்குங்க. அப்போ வந்து மரத்தோட சேஃப்டியை வந்து கொஞ்சம் என்ஷூர் பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்ணை டெஃபினட்டாக குத்திடணும். ஆனால் மரம் வந்து தார் ஈன ஆரம்பிச்சிருச்சுன்னா அத்தானியர்ன பின்னாடி குச்சி போடாமல் நம்ம வந்து கண்ணுங்களை எடுக்கக்கூடாதுங்க. குச்சியை போட்டு சேஃப்டி பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கண்ணுங்களை குத்தணும். ஸோ அப்போ கொஞ்சம் வந்து உரங்களை அதிகமாக எடுக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். குச்சிங்களை போட்டுட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுங்களை குத்தி எடுத்தோம்னா நல்லது. எடுக்காமல் விட்டாலும் அதனால் ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இலைக்காகவே சில பேர் அதி அடர் நடவு போடுறாங்க. 3 அடி 2 அடி அப்படின்னு சொல்லிட்டு 2 அடிக்கு 2 அடி 3 அடிக்கு 3 அடி அப்படின்னு சொல்லிட்டு அடர் நடவு போடுறாங்க. அவங்க பார்த்தோம்னாக்க ஏற்கனவே சொன்ன அந்த சபா அப்படிங்கிற வெரைட்டி நல்ல நீளமான இலைகள், அகலமான இலைகள், கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இலக்கி வந்து அந்த வெரைட்டியை விடுறாங்க. அது கூட சப்போஸ் நம்மளால் வாழையை வளர்த்து அதை வெட்டி அதை வந்து நம்மளால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இலை விற்று கூட சம்பாதிக்கலாம். ஒரு இலை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இலை ஒரு 7 ரூபா 8 ரூபா போகும். ஸோ வந்து அது ஒரு நல்ல வருமானமாக இருக்குது. ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா 6 அடிக்கு ஒரு மரம் நட்டுட்டு நடுவில் ஒரு மரத்தை இலைக்காக வைக்கிறாங்க. அப்போ பீரியடாக வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இலையை அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அது வந்து மெயினாக இருக்கிற வாழைங்களை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. 6 அடிக்கு 6 அடின்னு நட்டாங்கன்னா அதில் நடுவில் ஒவ்வொரு கண்ணு நட்டுறாங்க. நட்டுட்டு அந்த இலைங்களை அறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து மெயின் வாழைங்களை ஸ்பாயில் பண்ண போகிறது கிடையாது. தனியாக நம்ம அந்த இலைங்களுக்கு இருக்கிற மரத்துக்குன்னு தனியாக உரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பராமரிப்பே இல்லாமல் ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு கணிசமான வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த உரங்களே என்ன சொல்கிறாங்கன்னா 3வது மாதம் ஒரு தடவை வையே, 5வது மாதம் வையே, 7வது மாதம் வையின்னு சொல்கிறாங்க. அதே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 3 தடவையாக வைக்கிறதுக்கு பல 4 தடவை வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த உரங்களை வந்து நல்லா பயன்படுத்தணும்னா அடர் நடவு போடணும். சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணணும்னாக்கா நமக்கு வந்து இந்த உரங்கள் வந்து அதிக வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ நம்ம குறைச்ச உரத்தை வச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆராய்ச்சி மையங்கள் கேவிக்கு எல்லாம் சொல்கிற உரத்தை விட ஒரு 50% எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க, ஏன்னா வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு தேவையற்ற செலவு நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த மாதிரி சொட்டு நீர் அந்த மாதிரி போனோம்னா அடர் நடவுன்னு போனோம்னா அதிலேருந்து நம்மளை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். குறைச்ச உரம் வைக்கிறத ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூட ஏற்கனவே சொட்டு நீரும் அரசாங்கத்தில் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வேளாண் அலுவலர்கள் வந்து சூரிய ஒளி மின் மோட்டாரை கேட்டால் போட்டு கொடுத்துருக்குறாங்க மானியத்தில். அதே மாதிரி சொட்டு நீர் வந்து 2 ஏக்கருக்கு என்னோடய சொந்த நலமான 2 ஏக்கருக்கு சொட்டு நீர் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ட்ரையல் எடுக்கிற லேண்டில் வந்து நான் சொட்டு நீர் இது பண்ணலை.
ஏன்னா ஒரு 100-150 மரம் இருக்குது, நம்ம வந்து அதை அது தனியாக சரியாக தண்ணி பாய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சொட்டு நீர் போடலை. இப்போ ஃபர்தராக நம்ம சொட்டு நீர் மற்ற ஊண்டும் போது சொட்டு நீர் போடணும். ஸோ சொட்டு நீர் போட்டு பண்ணணும்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிச்சப்படுத்தலாம், கரண்ட்டு பில்லு கட்டணும்னு நினைக்கிறவங்க அது கொஞ்சம் குறைச்சி கட்டலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து செலவுகளை மிச்சப்படுத்துகிறோமோ, செலவுகளை மிச்சப்படுத்த தான் வாழையில் வந்து அதிக ப்ராஃபிட்டு. ஸோ எந்தெந்த விதத்தில் ஃபார்மருங்க வந்து நினைக்கலாம், சரி களை நிறையா இருக்குது அதை நம்ம வந்து கொத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கொத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடுப்பாறில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிறத கொத்தி அந்த மண்ணுங்களை தூக்கி நடுவில் போட்டோம்னாவே நிறைய இது போகும். அதே மாதிரி சருகுங்களை அறுப்போம், அந்த சருகுங்களை நடுவில் போட்டுட்டோம்னாலும் புல் களை வர்றது கொஞ்சம் குறைஞ்சிரும். அடர் நடவு முறையில் தான் ரொம்ப லாபம் நமக்கு. அரசாங்கத்தில் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ட்ரையல் எடுத்து எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த அடர் முறையை தேர்ந்தெடுங்க, சொட்டு நீர் பாசனம் போடுங்க, களைகளை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, கண்ணுங்களை வந்து அந்த தார் ஈன்ற வரையில் கொஞ்சம் கண்ணுங்களை மாதம் மாதம் எடுத்து விடுங்க. சருகுகளை வந்து கொஞ்சம் அந்த கோடை சீசனில் அந்த சருகுகளை கொஞ்சம் அறுக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அந்த வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும். ஒரு 1 மந்த்துக்கு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அறுத்து விட்டுருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வர்ற சருகுகளை பூரா நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கணும். கோடை வெளியும் போது மடங்குற சருகுகளை அப்படியே விட்டுட்டோம்னா அது மரம் வந்து கொஞ்சம் அதிக தாக்கத்துக்கு ஆளாகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், திருச்சியில் இருக்கிற தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், அப்புறம் கரூர் கேவிகே, இவங்க எல்லாம் இணைஞ்சு ஒரு வாழைங்களை பொறுத்து சொன்னாங்க. அதில் சபான்னு ஒரு ரகம், வேங்கிரியார்னு ஒரு ரகம், இது வந்து முந்தனோட வெரைட்டிங்க நட்டிருக்கிறோம். நல்லா வந்திருக்குது, அதுவும் அடர் நட முறையில் நட்டிருக்கிறோம், நல்லா ஈல்டு வந்திருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா காவேரி கல்கி, காவேரி உதயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டி நம்ம கற்பூரவள்ளியோட இது, இவங்கெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஆராய்ச்சி மையத்திலிருந்து உருவாக்கப்பட்ட வாழைங்க இதெல்லாம். இது வந்து அடர் நட முறையில் இப்போ என்னோடய ட்ரையலுக்காக நான் போட்டிருக்கிறேன். கூடவே அது வந்து எந்த லெவலில் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கிறேனாக்கா, நான் பக்கத்துலேயே நாட்டு கற்பூரவள்ளி எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க கற்பூரவள்ளி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஈனிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் 1 மாதம் போச்சுன்னா தான் அதோட ஈல்டு லெவல் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த சபா அண்டு பேங்கிரியாடுங்கிறது வந்து நல்ல ஈல்டு வருதுங்க. ஏற்கனவே ஒரு தடவை ட்ரையல் எடுத்துருக்கிறேன் நான், அது நல்ல ஈல்டு வருது. அது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு காய் வந்து 5 ரூபா 6 ரூபாய்க்கு காய் கணக்கில் தான் அதை எடுத்துக்கிறாங்க. பார்த்தோம்னா ஒரு தாருக்கு குறைஞ்சது 100லேருந்து அதிகபட்சமாக 130 காய் கூட என்னோடய தோட்டத்தில் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்தோம்னா அது வந்து நல்ல விலைக்கு போகிற வெரைட்டி. அது இந்த சபாங்கிற வெரைட்டி ஒரு நல்ல வெரைட்டி. இது வந்து எல்லா விவசாயிகளும் இதை வந்து கொஞ்சம் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உதயம்ங்கிற வெரைட்டி வந்து ஒரு பெரிய தாராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அது ஈனிக்கிட்டு இருக்குது, அது இன்னும் 2 மாதம் போச்சுன்னா அதோட இது நல்லா தெரியுங்க. ஸோ இதை வந்து இவங்க அந்த புது ரகங்கள், இந்த திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், அப்புறம் கேவிகே கரூர் மாவட்டம், அவங்களால் உருவாக்கப்பட்ட ரகங்கள் இது. கண்டிப்பாக அவங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறது நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஒரு 3-4 வருஷத்தில். ஸோ அவங்க சரியான ரகத்தை உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியுது. அந்த நம்பிக்கையில் ஒரு ட்ரையலுக்காக போட்டிருக்கோம், கண்டிப்பாக அது நல்லா வரும். வணக்கம், என்னுடைய பேர் திரவியம். நான் வந்து கரூர் மாவட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டுருக்கேன். கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து இந்த மையத்தில் தலைவராக பணியாற்றிட்டுருக்கேன். என்னுடைய துறை வந்து பூச்சியியல் துறை. இந்த நம்மளுடைய வேளாண் ஆராய்ச்சி நம்முடைய வேளாண் அறிவியல் மையம் நம்ம அருகாமையிலே உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து நம்ம வந்து பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கோம். முக்கியமாக வாழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும்,
அவருடைய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காகவும் பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்ம வந்து முன்னெடுத்து இருக்கோம். அதில் முதல் கட்டமாக நம்ம வந்து மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழை நாரை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருளாக தயாரித்து அதை வந்து ஒரு தொழிலாக ஏற்படுத்துவதற்காக நம்ம நபார்டு வங்கியுடன் நிதியுதவியுடன் நம்ம வந்து மகிமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் நம்ம இணைந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துடன் சேர்ந்து பல ரகங்களுடைய வாழை நார் எவ்வாறு நமக்கு வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிப்பதற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து நம்ம மேற்கொண்டோம். அதை தொடர்ந்து நம்ம வந்து பயிற்சிகள் மூலமாக பல குழுக்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்து இந்த வாழை நார் உபப்பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகள் கொடுத்தோம். அதனை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நபார்டோட பைலட் ப்ராஜெக்ட், அதாவது முன்னோடி விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து ஒரு 20 உழவர் மன்றங்களை சார்ந்த உறுப்பினர்கள் மொத்தமாக 30 நபர்களுக்கு 2 ஆண்டு திட்டங்கள் வந்து நம்ம வந்து கொடுத்தோம். அதில் வந்து வாழையில் அடர் நடவு முறை அப்படிங்கிற ஒரு பயிற்சி நம்ம கொடுத்தோம். அதில் செயல் விளக்கமும் இருந்தது. இதற்கு முன்னதாக நமது வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டோம். முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த அடர் நடவு முறையில் நம்ம வந்து எவ்வாறு வாழை உற்பத்தியை பெருக்குவது, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு 3 கன்றுகள் ஒரு இடத்துல நம்ம வந்து நடவு செய்யக்கூடிய ஒரு முறையை நம்ம கொண்டு போனோம். அந்த விவசாயிகள் அதில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு 3 கன்றுகளை விட 2 கன்றுகள் நல்ல ஒரு முறையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனை தொடர்ந்து நம்ம வந்து அதை மேற்கொண்டு நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அதில் நம்ம பார்த்த நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இதில் மூலமாக நம்ம வந்து களைகள் வந்து உற்பத்தி ஆகுது குறையுது. ஏன்னா அந்த 2 கன்றுகளும் நடவு பண்ணும் பொழுது அது வந்து சரிவாக போகும் பொழுது ஒரு 45 டிகிரியில் போகும் பொழுது விரைவில் உங்களுக்கு நிழல் கட்டி அந்த களை முளைப்பது குறையிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பராமரிப்பு செலவுகள்லாம் ரொம்ப குறையுது. கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கு வந்து நமக்கு நீர் சிக்கனம் கிடைக்குது, பராமரிப்பு செலவு. அதே மாதிரி இந்த குச்சிகள் போடுவது கூட இது கூட குறையுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது மரங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று கை கோர்த்த மாதிரி நிற்கிற காரணமாக காற்று வந்து பெரிய அளவில் சேதம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை விவசாயிகள் சொன்னாங்க. அதனை தொடர்ந்து நபார்டு உதவியுடன் சேர்ந்து நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து விவசாயிகளுக்கான ஒரு பரவலாக்கத்துக்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தோம். ஃபார்மர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபண்டுங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக பல்வேறு பகுதியை சார்ந்த விவசாயிகளுக்கு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த அடர் நடவு வாழையை வந்து கொண்டு போய் சேர்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் தங்களுடைய குழுவை சார்ந்த விஞ்ஞானிகளும் வந்து வருகை புரிந்து அந்த அடர் நடவு வாழையை வந்து பார்த்து விவசாயிகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்ததன் காரணமாக நம்முடைய விவசாயி திரு செந்தில்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக உழவர் ஊக்குவிப்பாளர் அப்படிங்கிற ஒரு விருது நம்ம வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை தவிர்த்து அவர் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலையும் அவருக்கு வந்து விருது கொடுத்தாங்க. பல்வேறு ஊடகத்துறையிலையும் அவருக்கு விருது கொடுத்தாங்க. ஆகவே அது ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பம், இந்த அடர் நடவு வாழை அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இதனை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து அவருடைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கும் நல்ல தரமான கன்றுகளை வந்து விவசாயிகள் கொடுப்பதற்கும் நம்ம வந்து உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நமக்கு நபார்டு மூலமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக குளித்தலை வாழை மற்றும் எள் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 விவசாயிகள் ஒருங்கிணைந்து அவர் வந்து இந்த கம்பெனியை வந்து ஆரம்பித்து அதில் அவர்களுக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள் கொடுத்தோம். அந்த துவக்க நிகழ்ச்சியிலும் வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் அவர்கள் வந்து அதில் துவக்கி வைக்கும் பொழுது அதில் பங்கேற்று விவசாயிகளை வந்து ஊக்கப்படுத்தினார்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்வேறு வகையான பயிற்சிகள், அவர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்புக்கான பயிற்சிகள், இதெல்லாம் நம்முடைய அறிவியல் மையத்தின் மூலமாக உள்ள திட்டங்கள் மூலமாக நம்ம வந்து அவர்களுக்கு வழங்கினோம். இதை தொடர்ந்து அவர்களுக்கு வந்து கண்டுணர் பயணங்கள் இதெல்லாம் வந்து மேற்கொண்டதன் வாயிலாக அவர்கள் வந்து இப்போ வாழை காயிலிருந்து மாவை தயாரித்து அதிலிருந்து வாழை பிஸ்கட்டு மற்றும் முறுக்கு போன்ற பொருட்களை வந்து தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். அது வந்து சிறப்பாக அமைந்ததன் காரணமாக அந்த வாழை உற்பத்தியாளர் கம்பெனியின் தலைமை அவர்கள் தலைவி அவர்களுக்கு
நம்மளுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் சிறந்த ஒரு உற்பத்தியாளர் கம்பெனிங்கிறதுக்காக ஒரு கௌரவித்து அவர்களுக்கு வந்து விருது கொடுத்தார்கள். நமது வேளாண் அறிவியல் மையத்துக்கும் கடந்த ஆண்டு நம்முடைய நடவடிக்கைகளின் காரணமாக அவர்கள் வந்து சிறந்த வேளாண் அறிவியல் மையம் என்ற ஒரு விருதினையும் அவர்கள் வந்து நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது வாழை விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து அப்பப்போ நம்ம போய் வயல்வெளியில் ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். அப்பொழுது நம்மளுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகளையும் நம்ம அழைத்து அந்த பிரச்சனைகள் என்ன என்று கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நம்ம கொடுக்குறோம். அதே போல் சில சமயங்களில் பாதிக்கப்பட்ட செடிகளையோ அந்த இதை கொண்டு போய் நம்ம வந்து மையத்தின் கொடுத்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று நம்ம விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம். அவை இது போல் நமக்கு வந்து பல்வேறு வகையான ஆலோசனைகளை நமக்கு வந்து வாழை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழையில் இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பல்வேறு ஆலோசனைகளும் அவர்கள் வந்து பயிற்சிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. அவர்களுடைய திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அபிவிருத்தி திட்டம், அதாவது வாழை கன்றுகள் அபிவிருத்தி திட்டம்ங்கிறது மூலமாக மேக்ரோ ப்ராபகேஷன் ஒரு சின்ன யூனிட்டும் செயல் விளக்கமும் நம்மளுடைய மையத்தில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக கன்றுகளை வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு முறையை நம்ம மேற்கொண்டு வருகிறோம். இதை தவிர நம்ம வந்து வாழை ஆராய்ச்சி மையத்தில் வெளியிடப்பட்ட அந்த நுண்ணூட்டம் பனானா சக்தி என்ற நுண்ணூட்டத்தை நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் பரவலாக்கம் செய்கிறோம், அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். அதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழையில் புதிய ரகங்கள் காவேரி சபா, காவேரி கல்கி, இவ்வாண்டு நம்ம வந்து காவேரி சுகந்தம் என்ற ஒரு ரகத்தினையும் நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்திட்டு வர்றோம். ஏற்கனவே நம்ம உதயம் என்ற ஒரு வாழை ரகத்தையும் நம்ம வந்து விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவை விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான புதிய தொழில்நுட்பங்களை தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து பெற்று அவர்களுக்கு நம்ம வந்து நம்முடைய மையத்தின் மூலமாக விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம். நமது கரூர் மாவட்டத்தில் வாழை ஒரு முக்கியமான ஒரு பயிராகும். அது இந்த பகுதியில் செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு உற்பத்தி தொழில்நுட்பங்களையும் நல்ல ஒரு அவர்களுக்கான ஒரு நல்ல விலையை கிடைப்பதற்காக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதற்காகவும் நம்ம வந்து உற்பத்தியாளர் கம்பெனி மூலமாகவும் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த எங்களுடைய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து வாழை விவசாயிகள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் நமது வேளாண் அறிவியல் மையம் வந்து செயல்பட்டுக்கிட்டு வருகிறது. முக்கியமாக அந்த பாதிக்கப்பட்ட சமயங்களில் முக்கியமாக வெள்ளம் மற்றும் காற்று போன்ற மூலமாக பாதிக்கப்பட்ட சமயங்களில் நம்முடைய வல்லுநர்கள் வந்து வயல்வெளி ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த சமயத்தில் தேவையான அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளையும் கொடுத்து வருகிறார்கள். இந்த ஒரு தருணத்தில் நமது வாழை விவசாயிகள் கரூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நமது வேளாண் அறிவியல் மையத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ளணும். நன்றி, வணக்கம்.